ஒன் இந்திய நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். எல்லாருக்குமே இந்த நியூஸ் ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19 அன்னைக்கு தான் வந்து லோக்சபா தேர்தல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தொடர்ந்து வந்து தேர்தல் அறிவித்த நாளுக்கு அப்புறமே வந்து எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுறதுலையும் வேட்பாளர் அறிவிக்கிறதுலையுமே வந்து ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து இப்போது யார் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமமுக கட்சி, அதாவது டிடிவி தினகரன் அவங்களோட கட்சி தான். ஸோ அதில் வந்து யார் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் வந்து டிடிவி தினகரன் அவங்களே போட்டியிட போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து அமமுகவோட மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தான் அங்கே போட்டியிட போகிறாரு. இதைத்தான் வந்து டிடிவி தினகரன் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாஜகவில் ஆல்ரெடி இவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தேனி தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல அறிமுகம் இருக்குது. ஏன்னா 1999 அந்த வருஷம் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து அவர் வென்றிருக்கிறாரு. அண்ட் முக்கியமாக 2004 வந்து அவர் அங்கே போட்டிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நியூஸ் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பாஜக எந்தெந்த இடத்துல போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்தந்த மாவட்டத்தெல்லாம் வந்து நம்ம பாஜக போட்டி போட போகிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமமுக கட்சி இதில் வந்து தேனி அப்புறம் திருச்சி இந்த ரெண்டு தொகுதியிலையுமே வந்து போட்டியிட போகிறதா நியூஸ் வந்திருக்குது. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அரசியல் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் இந்தியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. தேனி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். உறுதியாக நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த வெற்றி பூமியிலிருந்து நான் மிகவும் நேசிக்கின்ற தேனி மாவட்டத்திலிருந்து, தேனி மற்றும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அறிவிக்க விரும்புகிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/4/2024 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி வேட்பாளர்களாக கீழ்காண்பவர்கள் போட்டியிடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி நாடாளுமன்ற தொகுதி, டிடிவி தினகரன். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி, திரு பி செந்தில்நாதன் அவர்கள். திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர், திருச்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். எங்கள் இருவரையும் தேனி மற்றும் திருச்சிராப்பள்ளி தொகுதியைச் சேர்ந்த, நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல என்டிஏ கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள், போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் 40 தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மக்கள் வெற்றி பெற செய்து 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிக்கின்ற விதமாக